அம்மா பையன் சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சச்சின் படத்தில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கா தலைவர். எதிர்பார்த்தாலும் எமோஷன் இல்லை, பட் அவர் ஆக்ட் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. சென்டிமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குக்கா, நல்லா வேற எதுவும் ரொம்ப நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அப்பா பையன் வந்து கொஞ்சம் எப்படி இருப்பாங்க, அது கொஞ்சம் விட்டு கொடுக்காம இருக்காங்க, கடைசி வரைக்கும் என்னதான் அவங்களுக்குள்ள பகை இருந்தாலும் அது மாதிரி. வேற சீன்னா தளபதி தேவனா ராஷ்மிகாக்க வந்து பார்க்கலாம். தளபதி நல்லா காமெடி சீன்ஸ் தான் நல்லா பண்ணியிருக்காருக்கா, அவரே நல்லா காமெடிலாம் பண்ணியிருக்காரு, அது இல்லாமல் ஃபைட்டு டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. யோகி பாபியோட காம்பினேஷன் நல்லா இருக்குது இந்த வாட்டி, நான் பார்க்கலாம். நல்லா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், க்ளோஸாக இருக்காங்களே அவங்களாம் பிரியக்கூடாது, பிரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் எடுத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. டைலாக் டெலிவரி எல்லாம் நல்லாயிருக்கு. அது ரொம்ப அதான் 2 hours 15 minutesனால அந்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் அதான் 2.5 hours கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப லாக்னு சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் டைமிங் போகிறதுனால ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் சீரியல்னு அது சொல்ல முடியாது. அதில் எனக்கு அப்படி தெரியல, ஏன்னா பேச்சுலராக இருக்கனால அப்படி தெரியல. ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸாக ரொம்ப பிடிக்கும். ஒன்றா அந்த ஃபேமிலியாக பார்க்குறாங்க, அவங்க அவங்க லைஃப்பில் எப்படி நடந்துருக்கலாம், தனியாக பிரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்களாம் நல்லா கனெக்ட் ஆகிற மூவியாக தான் இருக்கும் இது. ரஞ்சிதேவி ரஞ்சிதேவி நல்லா வைபான சாங் அது, நல்லா அது ஃபுல்லாக தியேட்டர் ஃபுல்லாக எல்லோரும் ஆடினாங்க அது. அப்புறம் தீ தளபதி வா தலைவா சோலா வாய்ஸு கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு, எனக்கே பார்க்கும்போது எமோஷனலாக இருந்துச்சு. அப்புறம் ஜிமிக்கி பொண்ணு, ஓவரால் சாங்ஸ் எல்லாமே சூப்பரு, டான்ஸும் சூப்பரு. ஓகே, அது ஒரு லுக்கில் வந்து கிளீன் ஷேவில் வந்திருக்காரு, அது ஓகே, அது ஓகேங்க கூட. மற்ற இது உள்ள லுக்கெலாம் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கலாம், 110 rupees டிக்கெட்டுக்கு, 120 rupees டிக்கெட்டுக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபும் டல்லாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு, ஆனால் ட்விஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அவருக்கேற்ற மூவி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. ராஷ்மிகா எங்கே காட்டவே இல்லையாங்க, அப்புறம் எங்கே ஆக்டிங், ஒரு 3-4 சீனில் தான் காட்டுறாங்க, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலையா அவங்களுக்கு. ஆமாம், பாட்டில் எப்போவுமே ரஞ்சிதமே சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு வாத்தலைவா ஏதோ ஒரு சாங் ஒன்று வரல, அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் ஒன்று அம்மாவோட அந்த ஃபீலிங் பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. அப்படிலாம் அவன் அவ்வளோ போட்டு எடுத்து எடிட் பண்ணி வருவான், சீரியல் மாதிரி இருக்குன்னு வெளியே உட்காந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாங்க, அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. படம் வர்த்தபலான மூவி தான். ஆஹா, அப்படிலாம் எந்த சீனும் எடுக்கல, கனெக்ட் ஆகாத சீன்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் உள்ளே போனாலே கண்ணிலேருந்து தானாக தண்ணி வந்துடுதுங்க, போகும்போது கத்திட்டே உள்ளே போகிறோம். ஆனால் உள்ளே போய் உட்காந்தவொடனே சென்டிமெண்ட் சீனில் வந்து என் ஃப்ரெண்டுலாம் அழுதுட்டான் ரொம்பவே, கண்ணில் தண்ணி விட்டு லாஸ்ட் சீனில் அப்பாவோட, ஆனால் நிறைய பேருக்கு அப்பாவோட நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் வந்து அழுதுட்டான், ரொம்ப அழுதுட்டான். ஏன்னா அம்மாவோட சீன் கூட அவ்வளோ பெருசாக காட்டல, அப்பாவோட சீன் பெருசாக காட்டியிருந்தாங்க. எல்லாருமே பார்க்கலாம், நல்ல மூவி தான், ஒரு குட் ஸ்டோரி தான். ஸோ இது புதுசாக பார்க்க, புதுசாக தான் இருந்தது, ஏன்னா பெரிய ஹீரோ இந்த ஸ்டோரி எடுத்து பண்ணுறாருனா அவருக்கு ஒர்த் இல்லாமல் எடுத்து பண்ண மாட்டார்ல, நல்லா தான் இருந்துச்சு. வேற என்ன பிடிச்சது, ராஷ்மிகாவை பிடிச்சது. ஒரு சில சீன் வந்தாலும் அந்த 3 சீன் காட்டிருக்காங்களேன்னு வருத்தம், வேற எதுவும் இல்லை. ராஷ்மிகா ஃபேன்லாம் நான் கிடையாது, நான் ஹாஜர் அகர்வால் பழைய ஃபேன் நான். ஆமாம், எங்கள் மாமா யோகி பாபு, பாப்பாவுக்கும் விஜயை ரொம்ப பிடிக்கும். நேற்றே நாங்கள் பார்த்துட்டோம், செகண்ட் டைம் திரும்ப ஃபேமிலியோட வரலான்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு தடவை இங்கே வந்திருக்கோம். எல்லாமே நல்லா இருந்தது, தளபதி ஸ்க்ரீனில் பார்க்குறது எங்களுக்கு சந்தோஷம் தான். விஜய் கண்டிப்பாக, ஸோ தளபதி தான் படத்தோட ஃபுல் ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவர் ஃபுல்லாக மூவி அவர் கேரி பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மெயினாக இன்னொரு ப்ளஸ் சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டன்ட் சூப்பராக இருந்தது. தளபதிக்காக தான், வேறு எதுக்காக, அதுக்கு தான் வந்து. இல்லை இல்லை மேம் சீன் இல்லை, ஆக்சுவலாக அது நானும் பார்த்தேன். இல்லை சார், அப்படிலாம் எங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. படம் வந்து எங்களுக்கு த்ரூ அவுட் த மூவி பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக இது வந்து வாரிசு பொங்கல். ஆமாம், ஆக்சுவலாக அது கொஞ்சம் வந்து சரத்குமார் சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்த்தா ரெண்டு பேரோட இது வந்து நீட்டாக அந்த சென்டிமெண்ட்டோட அந்த மீட்ரு கரெக்டாக பிடிச்சிருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு.
எமோஷனலா இருந்தது பார்த்தா சரத்குமார் சார் திரும்ப பையனை கூப்பிடும் போது விஜய் அவர்கிட்ட பேசுறான் டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்போது ஃபுல்லா கத்தலாம். ஆக்சுவலா எனக்கே பாத்தீங்கன்னா தொண்டை கொஞ்சம் பேருச்சு. ஃபேமிலியோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம பீஸ்ஃபுல்லாக படம் பார்க்கும்போது படம் ரொம்ப கனெக்ட் ஆகுது. இல்லை ஆஸ் அ மூவியில் வர நம்ம எல்லாருமே வர்றது என்ன படம் பார்க்கணும், படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள். லைக் டோன்ட் ரிலே ஆன் எனி ரிவ்யூஸ். ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோட போய் தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கிட்ஸும் கூட்டிகிட்டு போங்க, காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது, சாங்ஸ் எல்லாமே எல்லா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அதாவது ரஞ்சிதமே ரொம்ப சூப்பர். அதாவது படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. சில இது கூட எனக்கு என்னடா சாங் ரொம்ப இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. ஆனால் படம் பார்த்த பின்னாடி ஐயோ எல்லா இடத்துலையும் அந்த படத்தோட பாட்டு எல்லாம் கரெக்டாக ஆக்டாக இருந்தது. எல்லோரும் வந்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னா விஜய் சார் ரொம்ப அதாவது ரொம்ப எமோஷ்னலான சீன், அதையோ பயோ அழலும் அப்படின்ற சீன்லாம் கிடையாது. ஏன்னா விஜய் சாருக்கு அந்த மாதிரி இதே கிடையாது, எல்லாம் அவர் பண்ண காமெடி தான் ரொம்ப இது. ஸோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலிஸ்க்கும் சரி நார்மல் நம்ம ஜென்ரேஷனுக்கும் சரி அம்மா அப்பாவுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம். கிட்ஸ் முதல்கொண்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் சொல்லாது. பட் அவங்க வர்ற சீன் கரெக்டான சீனில் தான் அவங்க வர்றாங்க, அவங்களுக்கான சீன்லாம் கரெக்டாக எல்லாருமே அந்தந்த அவங்கவுங்க கேரக்டருக்கு கரெக்டாக ஆப்டாகி அந்தந்த சீனுக்கு கரெக்டாக வர்றாங்க. ஸோ இவங்க எக்ஸ்ட்ரா வர்றாங்க இந்த சீன் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதுமாதிரி யோகி பாப் சாரோடையும் விஜய் சாரோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக ரொம்ப இறங்கி பண்ணியிருக்காங்க. எனக்கு விஜய் சார் இந்த தடவை ரொம்ப இறங்கி காமெடி பண்ணியிருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இந்த தடவை இந்த படத்தில் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு, அவரோட காமெடி ஃபுல்லாக அவரோட ஸ்டைலு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப எமோஷ்னல்னு சொல்ல முடியாது, பட் ஃபேமிலி அப்பாவோட அந்த ஒரு இது, அதாவது அப்பாவோட இதை நம்ம ஃபாலோ பண்ணனால அவரோட தாட் நம்மளுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத படத்தில் நல்லா காட்டியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல கரெக்டான எந்த சாங் வரணுமோ அது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ சாங் வருதே அப்படின்ற ஃபீல் நம்மளுக்கு வரவே வராது. இல்லை படம் சீரியல் மாதிரியெல்லாம் இல்லை, அதாவது ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, அதனால கூட அப்படி தோணியிருக்கலாம். பட்டு வந்துட்டு சீரியல் மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது, எதுவுமே எக்ஸ்ட்ரா பிட்டிங் இருக்குது, சாங்ஸ் இந்த இடத்துல தேவையே இல்லை அப்படின்னா சில படத்தில் தோணும், பட் இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, போர் அடிக்காத அளவுக்கு நல்லா சூப்பராக பார்த்தோம். சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க படம், நல்ல ஃபேமிலி பார்க்குறோம் அது மாதிரி, அதுக்கு நல்லாயிருக்கு. இது நம்ம ஒரு வாட்டி தான், இது பையன் வந்து ரொம்ப விரும்பி அவனே டிக்கெட் எடுத்து உட்காந்து பார்க்க சொன்னது. இது அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அம்மா பிள்ளைக்கு அவங்க எப்படி நடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்து காட்டிட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு சென்டிமெண்ட்ல வந்து விஜய் வந்து இத்தனை நாளாக இருந்ததை விட இப்போ இந்த நடித்த படம் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பசங்க வந்து இதுவாக இல்லை, அதாவது அப்போ அட்டாச்மெண்ட்டாக இல்லை ஃபேமிலியோட, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட இருக்காங்க. இந்த படம் பார்த்துக்கப்போ நிஜமாகவே இளைஞர்கள் எல்லாருமே தான் கண்டிப்பாக மாறுவாங்க. விஜய் ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்குது, நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், ஃபேமிலி மூவியாக இருக்குது. ஒன் டைம்லாம் இல்லை, பார்க்கலாம், மூஞ்சில் குத்துக்க போயிட்டு தளபதி கேட்க பார்க்கலாம். வேறு என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு இந்த படம்? அவங்க அப்பா கூட சேரும்போது அதெல்லாம் ரொம்ப நல்லா எமோஷ்னலாக இருந்துச்சு. லாஸ்ட்டு அவங்க செகண்ட் ஆஃப் செமையாக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படத்தை வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலி மூவி. ஃபேன்ஸ்க்கு அப்போ படம் இல்லை, இது படம் தான், எங்களுக்கான படம் தான், எங்களுக்கான படம் தான். வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க படம், ஆனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தியாகவே இல்லை. ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணாமல் வந்தால் சார் எனக்கு பிடிச்சது. நான் தளபதிக்காக பார்த்துட்டு இருப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மூவிக்காக தான் இப்போ சென்னை வந்தேன். ஸோ அதான் ஃபேமிலியோட மொத்தமாக வந்து எல்லோரும். ஸோ தளபதி வந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து பிரிஞ்சு இருக்காரு, திரும்ப அம்மாவை பார்க்க வரும்போது அந்த சாங் அம்மா சாங் வரும். லிட்ரலி நான் அழுதுட்டேன் அந்த டைமில், அம்மா பக்கத்தில் தான் கொஞ்சம் நாங்கள் அம்மாவும் அழுதுட்டாங்க, நானும் அழுதுட்டேன். ஸோ அது ஃபேமிலியோடு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு இருந்து இந்த மூவி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் மூவி. அவர் எப்பவும் போல மாஸ் தான், அவர் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப அந்த விண்டேஜ் தளபதி, அந்த வடிவேல் சார் கூட சேர்ந்து தளபதி ஒரு காமெடியெலாம் ஒன்று பண்ணுவார், அது அப்படியே வந்து பக்காவாக யோகி பாபு கூட கனெக்ட் ஆகிருக்கு இந்த வாட்டி.